ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வாரம் ரீசெண்டாக எஃப்சி மொபைலில் வேறு லெவல்ஸ் அப்டேட்லாம் வரப்போதுங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஈவெண்ட் வரப்போகுது, இது வந்து கன்ஃபார்ம் தான். ரைவல்ஸ் ஈவெண்ட் அடுத்ததாக டீம் ஆஃப் த வீக்குங்க. மூன்றாவது என்னென்னா பிளாக் ஃப்ரைடே. ஸோ அந்த ஈவெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லாஸ்ட் ஃப்ரைடேவே அந்த ஈவெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அஃபீஷியலான ஒரு அப்டேட் கிடைக்காதனால நான் அதை பற்றி எந்த ஒரு வீடியோவே போடலைங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்ததுன்னா மேக்ஸிமம் அது ஸ்டோர் பேக்ஸ் மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டில் இருக்கும். அதிகபட்சம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் 91 ஓவிஆர் உள்ள ஜேவியர் மெஷரானோவனால் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இது கன்ஃபார்ம் கிடையாது, வந்தாலும் வரலாம், அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் நிறையா அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. நிறையா இப்போது இருக்க சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேயில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. அண்டு நியூ ஸ்கில் மூவ்லாம் கொண்டு வர போகிறாங்க. பட் இந்த கேம் பிளே அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரப்போகிறதில்லை, டிசம்பரோட ஏர்லி டிசம்பரில் வந்து அப்டேட் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் கூட சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஈவெண்ட் பற்றி மட்டும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 4 மிஸ்ட்ரி பிளேயர்ஸ் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 94 ஓவிஆரில் ஒரு குவேஸ் சன பேக் கொடுத்துருந்தாங்க, ரோஜோ தான். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. வீக் ஃபுட் 3 கொடுத்துருக்காங்க இவருக்கு, ஸ்டாட்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேஸ் 83 இருக்குது, டிஃபனிங் 93, ஃபிசிக்கல் 95 இருக்குது, ஷூட்டிங் 50 கொடுத்துருக்காங்க, அண்ட் பாசிங்கும் ட்ரிப்ளிங்கும் 60s கொடுத்துருக்காங்க. கிரேட் டிஃபெண்டருங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டராக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா 94 ஓவிஆரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இவரோட ட்ரைட்ஸ் பார்த்தோம்னா பவர் ஹெட்டர் கொடுத்துருக்காங்க, டைவ்ஸ் இன் டூ டேக்கிள்ஸ் அண்ட் இன்ஜுரி ப்ரோனும் கொடுத்துருக்காங்க. பொட்டன்சியல் பொசிஷனில் ரைட் பேக் இருந்தாலும் இருக்கலாங்க. சண்டை பேக்கில் வேறு லெவலில் இருப்பார், பட் ரைட் பேக்கில் அந்தளவுக்கு ஒரு கிரேட் டிஃபெண்டர்னு நான் வர சொல்ல மாட்டேன். ஓகேங்க, இரண்டாவது பிளேயர் யாருன்னு பார்த்துடலாம். இட்டாலி கோல் கீப்பருங்க, 93 ஓவிஆர். எஃப்சி மொபைலில் இவர் தான் இப்போ ஹையஸ்ட் ஓவிஆரில் இருக்க கோல் கீப்பர்னு நினைக்கிறேன். எல்லா பிளேயர்ஸோட ஓவிஆரும் அதிகமாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீசன்லேயும் டீமோட ஓவிஆர் அண்ட் பிளேயர்ஸோட ஓவிஆர்லாம் 100 மேலே போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஓகே, இந்த கோல் கீப்பரோட ஸ்டாட்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அருமையான கோல் கீப்பர், நல்லா ஹைட்டுங்க, 6.5 feet ஹைட்டு உள்ள கோல் கீப்பருங்க. ஜான் லூயி டோனாருமா உண்மையிலே ஒரு வேற லெவல் கோல் கீப்பர். மூன்றாவது பிளேயர் 95 ஓவிஆர் உள்ள குரோவேஷியன் சன மின்ஃபீல்டருங்க, லூகா மோட்ரிச் தான், கன்ஃபார்ம் தான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஓகே, இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். வீக் ஃபுட் 4 கொடுத்துருக்காங்க, பேஸ் 78 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 81, பாசிங் அண்ட் ட்ரிப்ளிங் ரெண்டுமே 96-95 கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 74 தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் 80+ கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபிசிக்கல் 62 கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைட்ஸ்லாம் பார்த்தோம்னா லாங் பாஸர், லாங் ஷாட் டேக்கர், பிளே மேக்கர், அவுட் சைட் ஃபுட் ஷாட், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் சனமிட் ஃபீல்டருங்க. டிஃபென்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ்லாம் அதிகரிக்கணும்னா நீங்கள் அவரை வந்து ரேங்க் அப் பண்ணிட்டு அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அந்த நான்காவது பிளேயர் யார் அப்படின்றத பார்த்துலாம். 87 ஓவிஆர் உள்ள ஃப்ரான்ஸ் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருங்க, எல்லாரும் அவரிலேயும் சோமனி அல்லது எட்வார்டோ கமவிங்காவாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் இரண்டு பேருமே கிடையாது. வேலண்டின் ரோன்ஜியர்னு யாரோ புது பிளேயராக ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க ஒலிம்பிக் மாஸை. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பேஸ் 71 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 66, பாசிங் 77, ட்ரிப்ளிங் 80, டிஃபெண்டிங் 77, ஃபிசிக்கல் 79, சூப்பராக இருக்குங்க ஸ்டாட்ஸ்லாம். ஓகேங்க, அடுத்தது இந்த மந்த் ஸ்டார் பாஸில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கியூமின் சார்ந்தாங்க, 92 ஓவிஆர் ஸ்ட்ரைக்கருங்க. இதற்கு முன்னாடி லெஃப்ட் விங்க பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இதற்கு முன்னாடி இருந்த இரண்டு ஸ்டார் பாஸில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே விங்கர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபில் ஃபோடன் அண்ட் வினிஷியஸ் ஜூனியருங்க. ஸோ இந்த டைம் வந்து ஸ்டார் பாஸில் இவர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் பிளேயருங்க, ஸ்ட்ரைக்கருக்கு ஒரு அற்புதமான பிளேயருங்க. ஏன்னா இவரோட ஸ்டாட்ஸ், ஸ்கில் மூவ்ஸ், ஸ்ட்ரைட்ஸ் எல்லாமே வேறு லெவலுங்க. ஸ்டார் பாஸ் ஒட்டுமொத்தமாக 60 லெவல்ஸ் இருக்குங்க. கடைசி ரிவார்டு ஃப்ரீ டு பிளேக்கு பார்த்தீங்கன்னா 89 ஓவிஆர் உள்ள ஒரு ரைவல்ஸ் பிளேயர்ஸ் கொடுக்க போகிறாங்க, ப்ரீமியம் பாஸில் எக்யூப்மெண்ட்ஸ் ஆனுங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு யூஸ்லெஸ் எக்ஸ்சேஞ்சும் வரப்போதுங்க, 85 ஓவிஆர் உள்ள போர்ச்சுகல் கோல் கீப்பர் டியோகோ கோஸ்டாவோட எக்ஸ்சேஞ்சும் வரப்போதுங்க. இவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 80 மேலே ஓவிஆர் உள்ள ஒரு டிஃபெண்டர் அல்லது கோல் கீப்பர், அடுத்ததாக 75 மேலே ஓவிஆர் உள்ள இரண்டு பிளேயர்ஸ், ஃபைனலாக 70 மேலே ஓவிஆர் உள்ள 8 பிளேயர்ஸ் தேவைங்க. அண்ட் எஃப்சி காயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 200 எஃப்சி காயின்ஸ் தேவை, 200 கே எஃப்சி காயின். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கேட்டிருந்தாங்க அந்த 87 ஓவிஆர் ஸ்ட்ரைக்கருக்கு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்களா மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேங்க. ஓகேங்க, ஃபைனலாக ரைவல்ஸ் ஈவெண்ட்டோட மெயினான ரிவார்ட்ஸுக்கு வரலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் இரண்டு ஐகான்ஸ் கொடுக்க போகிறாங்க, இரண்டு பேருமே ஃப்ரீ தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட் ரைவல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி மால்டினி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏசி மிலன் பிளேயர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐகான்ஸை யூஸ் பண்ணி
அந்த ஐகான்ஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி சேவி ஜெனட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர் இன்டர் மிலான் பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு மிலன் டெர்பியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா புது புதுசாக ரிவார்ட்ஸ் இருக்க போதுங்க. அண்டு எல்லா ஈவெண்ட்ஸுமே சாரி எல்லா வீக்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்கில் கேம் மேட்சஸ் அண்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாலு வாரமே ஒரு டெர்பி பேஸ் பண்ணி தான் அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிட் டெர்பி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அண்ட் அட்லெட்டிகோ மேட்ரிட் ரெண்டு அணிகளை சேர்ந்தால் ஒரு பிளேயர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜென்டியன் சூப்பர் டெர்பிங்க. ஸ்பானிஷ் எல் கிளாசிக்கோ மாதிரி அர்ஜென்டினாவது சூப்பர் கிளாசிக்கோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போகா ஜூனியர்ஸ் வர்சஸ் ரிவர் பிளேட் இந்த அணிகளை சேர்ந்த வீரர்கள் இடம் பிடிச்சிருப்பாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரியாத் டெர்பிங்க. ஸோ இதில் போர்ச்சுகல் பிளேயர் இருந்தாலும் இருக்கலாம், ஸோ ரொனால்டோவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்கன்றத. இரண்டு சவுதி ப்ரோ லீக் அணிகளை சேர்ந்த வீரர்கள் இருப்பாங்க. அடுத்தது மான்செஸ்டர் டெர்பிங்க. மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் யுனைடெட் ஃபைனலாக ப்ரீமியர் லீக்கோட மற்றொரு பெரிய டெர்பியான லண்டன் டெர்பியோட இந்த இவெண்ட் முடியுதுங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த ஜனட்டி அண்ட் மால்டினி எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரெண்டு பேருமே ஃப்ரீ தான். இவங்களை எடுக்கிறதுக்கு நீங்கள் வழக்கம் போல் ஸ்கில் கேம் மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறீங்க. அதில் வந்து ரெட் ரைவல் அந்த டோக்கன்ஸ் தனியாக கொடுப்பாங்க, அதே மாதிரி ப்ளூ கலர் ரைவல்ஸ் டோக்கன்ஸ் தனியாக கொடுப்பாங்க. அண்டு குவெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது மூலமாக எக்ஸ்சேஞ்ச்லையும் இந்த டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்தமாக 1000 பாயிண்ட்ஸ் தேவாங்க. 1000 ரெட் டோக்கன்ஸ் இருந்தது அப்படின்னா மால்டினி நீங்கள் எடுத்துடலாம். 1000 ப்ளூ ரைவல்ஸ் டோக்கன்ஸ் இருந்ததுன்னா ஜெனட்டி எடுத்துக்கலாங்க. ஓகே, சேவேஜ் ஜெனட்டியோட ஸ்டாட்ஸ் பார்த்தலாம். 2-star ஸ்கில் மூவ் தாங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ மற்றபடி பேஸ் 87 கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் 63, பாசிங் 87, ட்ரிபிளிங் 85, டிஃபெண்டிங் 89, ஃபிசிக்கல் 73, எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்குங்க. எனக்கு இவர்கிட்ட நான் பிரச்சனையாக பார்க்குறது 2-star ஸ்கில் மூவ்மெண்ட் தாங்க. அடுத்தது லெஃப்ட் பேக் மால்டினி பார்த்துடலாம். கண்டிப்பாக பொட்டன்ஷியல் பொசிஷனில் சென்டர் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சென்டர் பேக்கில் இவரை வந்து நீங்கள் ரேங்க் அப் பண்ணி வச்சிங்கன்னா 91 ஓவியாரில் சென்டர் பேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பேஸ் 87 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 53, பாசிங் 74, ட்ரிபிளிங் 70, டிஃபெண்டிங் 94 அண்ட் ஃபிசிக்கல் 81 கொடுத்துருக்காங்க. வீக் ஃபுட் 4 கொடுத்துருக்காங்க. டைவ்ஸ் இன் டூ டேக்கிள்ஸ் அண்ட் டீம் பிளேயர் ட்ரோயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலுங்க, வேறு லெவல் பிளேயருங்க மால்டினி. ஓகேங்க, அடுத்தது மேட்ரிட் போய் பார்த்துடலாங்க. இதில் அட்லெட்டிகோ மேட்ரிட்டை சேர்ந்த சென்டர் பேக் ஜோசே மரியா கிமெனஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது ரியல் மேட்ரிட் அணியிலேருந்து மற்றொரு சென்டர் பேக் ஏடமலிட்டாவோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் நீங்கள் எடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் கேம் மேட்சஸ் இருக்குது. அந்த ஸ்கில் கேம் மேட்சஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி அந்த டோக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரிவார்ட் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 85 ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸ், அடுத்ததாக யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸ், இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் இருக்குது. ஜெம்ஸ், எஃப்சி காயின்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு சாப்டரும் நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவெண்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாப்டர் எந்த டீம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. ஏடம் லிட்டாவோட ஸ்டாட்ஸ் லுக்கிங் ரேட்டுங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க் ரேட் வந்து மீடியம் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது நல்லா பண்ணியிருந்தா அங்கே சொதப்பி வச்சுருவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பிரச்சனை. ஓகே, இவரோட பேஸ் 86 கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஃபெண்டிங் 87, ஃபிசிக்கல் 84 கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்குற எல்லாருமே அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ் தான். அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா லாங் பாசர் அண்ட் லாங் ஷாட் டேக்கர், அது மட்டும் இல்லாமல் பவர் கட்டர் ராய்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ரேட் மட்டும் ஹை கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஏடமலிட்டாவோ ட்ரெயின் பண்ணி ரேங்க் அப் பண்ணி யூஸ் பண்ணோம்னா வேறு லெவலில் இருப்பார், ஒரு பெஸ்ட் சன பேக்குங்க. ஓகே, அடுத்தது அட்லெட்டிகோ மேட்ரிட்டோட 88 ஓவர் உள்ள கிமெனஸோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாங்க. 72 பேஸ் கொடுத்துருக்காங்க, 87 டிஃபெண்டிங் அண்ட் 88 ஃபிசிக்கல் கொடுத்துருக்காங்க. இவருக்கும் பவர் கட்டர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைவ்ஸ் இன் டூ டேக்கிள்ஸ் அண்ட் வெஞ்சுரி ப்ரோன் ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இதற்கு அடுத்து இருக்க மற்ற சாப்டர்ஸ்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியலங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டோட டெய்லி குவெஸ்ட் அண்ட் வீக்லி குவெஸ்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்தது சேலஞ்ச் மூடும் எப்பவும் போல் இருக்குங்க. சேலஞ்ச் மூடும் அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, ரெண்டு ஸ்கில் கேம் ஒரு மேட்ச் எப்பவும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்சஸும் இருக்குங்க. எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ரிவார்ட்ஸ், பட் அதுக்கு தேவையான பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா இதில் அந்த டோக்கன்ஸ்லாம் கொடுக்குறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லோரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்றது தெரியலைங்க. பண்ணாலும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றதும் தெரியலை. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்க ரூல் பிரேக்கர்ஸ் ஈவெண்ட்டில் டீம் 2 வரப்போதுங்க. அந்த டீம் 2-ல போர்ச்சுகல் பிளேயர் இருக்கார், எல்லோரும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருப்பாரா அப்படின்றத சொல்லலை, பட் போர்ச்சுகல் பிளேயர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொனால்டோ வராரா இல்லையா அப்படின்றத, பட் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாருன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது இந்த டீம் 2-ல இரண்டு பெரிய பிளேயர்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டருங்க. ஐ திங்க் பெட்ரி அல்லது கேவி இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அவங்க தான் அந்த ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஆர்சனலோட டெக்லான் ரைஸாக தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு பிளேயர்ஸாக கூட இருக்கலாம், பட் இந்த பிளேயர் பெட்ரி அல்லது கேவி அண்ட் டெக்லான் ரைஸ் டீம் 2-ல இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ்
மேட்சஸ் இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக டீம் ஆஃப் த வீக் பற்றி பார்க்கலாங்க. டீம் ஆஃப் த வீக் பெருசாக தனியாக எந்த ஒரு ஈவெண்ட் மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து நமக்கு டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸில் தான் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி காம்படிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோரில் பை பண்ணுவோம்ல, ஸோ அந்த பேக்கில் தான் டீம் ஆஃப் த வீக் பிளேயர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தனியான ஈவெண்ட்லாம் கிடையாதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.